வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏய், ரொம்ப நாளாக இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஐ லவ் யூன்னு நான் தான் சொல்லணுமா? லேடிஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுவோம், எனக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா டியர்? டியரா? வாவ், ஜில்லுன்னு இருக்குது. கேளு டார்லிங், எது வேணாலும் கேளு. டான் டானு பதில் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே நெருங்கி வந்து தோளில் கை போட வந்தவனை முறைத்தாள். கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளோதான் என்றவளிடம், அப்போ இன்னும் இடம் கொடுக்கலையா என்று முகம் வாடினான். ஏய் கூல், கேட்கட்டுமா? எஸ் டியர், ஐ எம் வெயிட்டிங் என்றான். அப்பா என்ன பண்ணுறாரு? ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்காரு. பெற்றவங்களுக்கு வயசாயிட்டா பசங்க தானே பார்த்துக்கணும். ஓ, சும்மா தான் இருக்காரா? ஓகே ஓகே. அம்மா? அவங்களுக்கு ஆஸ்துமா, பாவம். இருமி இருமி ரொம்ப மெலிஞ்சு போய் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆமாம், எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ப்ரீத்தி, நம்ம லவ்வுக்கும் அதுக்கும் என்ன? இரு இரு, நம்ம லவ்வுக்கு தான் மார்க் போட்டுட்ருக்கேன். அக்கா தங்கச்சி யாராவது? இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கா தங்கச்சி. காலேஜ் சேர்க்கணும், நிறைய செலவு இருக்குது. சரி, நீ இப்போ எதுக்கு சென்ஸ் எடுக்கிற? இப்போ சொல்கிறேன், சொந்த வீடா வாடகையா? இப்போதைக்கு வாடகை தான். கல்யாணமானால் வாங்கிடலாம், நீயும் சம்பாதிக்கிற. அப்புறம் என்ன? கல்யாணமா? இடைவெளி வெட்டு. ம், ஆனால் வாங்கிடலாம். வினோதமாக பார்த்த ராகுலிடம், சாரி, நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக கூட பழக முடியாது ராகுல். இவ்வளவு வெள்ளந்தியா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உண்மையான பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சிக்காமல் நிறைய பொண்ணுங்க கண்மூடித்தனமாக லவ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. என்னோட பாலிசியை சொல்லட்டா? நீ நல்ல பர்சனாலிட்டி, அழகு, ஆல் ஓகே. பட் கேட்டுக்கோ, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுவும் நோயோட கூட இருக்கிறவங்கள பேக்கேஜ்னு நினைக்கிறவன் நான். அக்கான்னு ஒருத்தி இருந்தால் அவள் கல்யாணமாகி செட்டில் ஆகி இருக்கணும். விதவையாகி அம்மா வீட்டோடு வந்து இருக்கிறவளாக இருக்கக்கூடாது. கல்யாணமாகாத தங்கை இருக்கவே கூடாது. கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். அதன் பேரில் எந்த கடனும் இருக்கக்கூடாது. நீ இப்போவே என் சம்பளத்தை எதிர்பார்க்குற. இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு காலத்துக்கும் இஎம்ஐ கட்டுறது நமக்கு செட். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் குழந்தையெல்லாம். எனக்கு எல்லா ஊரும் சுற்றி பார்க்கணும், பார்க்காத ஊரே இருக்கக்கூடாது. என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பழகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போவேன், எதுவும் சொல்லக்கூடாது. முடிஞ்சால் கம்பெனி கொடுக்கணும். காதலுங்கிறது சாதி பார்த்து வரதல்ல, மதம் பார்த்து வரதல்ல, அந்தஸ்து பார்த்து வரதல்லங்கிறது பழைய பஞ்சாங்க வார்த்தை. எல்லாம் சுத்த ஹம்பக். கண்டிஷன் எல்லாம் பசங்க மட்டும்தான் போடணுமா? புரிஞ்சுதா ராகுல்? ஸோ லீவ் மீ. கிரேட் ப்ரீத்தி, உன்னை வாழ்த்தணும் போல இருக்குது. இவ்வளவையும் கேட்டுட்டு என்னை வாழ்த்த போறியா? வாழ்த்து வாழ்த்து நவீன அவ்வையாரே, வாழ்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். காதலுக்கு கண்ணில்லை என்று யார் சொன்னது? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.